الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولو أنهم رضوا ما آتاهم الله ورسوله وقالوا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله إنا إلى الله راغبون وقال النبي عليه الصلاة والسلام تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹும் வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்த நம்முடைய உயிருமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, நேயர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சமீப காலமாக கிட்டத்தட்ட 1.5 வருடம் 2 வருடம் சுமாராக முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய மக்கள் பலவிதமான சோதனைகளையும் பிரச்சினைகளையும் அசௌகரியங்களையும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சினைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். இவ்வாறு பேசக்கூடிய மக்களில் பலர் பேசுவார்கள், நாம் கற்பனை கூட செய்யாத, நாம் நினைத்தும் கூட பார்க்காத எத்தனையோ வகையான சோதனைகள் பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குகின்றது. இதற்கு ஒரு முடிவு காலம் இல்லையா? இது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்றெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாகிய நாம் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எந்த நிகழ்வுகளும் எந்த பிரச்சனைகளும் எந்த சோதனைகளும் அது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தையும் அவனுடைய, அதாவது கதா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியிலே பதிவு செய்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே, ஹதீஸ்ல தெளிவாக வருகின்றது, 50,000 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பத்திலேயே உலகை படைத்த அந்த ஆரம்பத்திலேயே கலம் என்று சொல்லக்கூடிய பேனையையும் அல்லாஹ் படைத்து விட்டான். பேனையை படைத்தவுடன் அல்லாஹ் பேனையை பார்த்து உத்தரவிட்டான், உக்துப், நீ எழுது என்று சொல்லி. அந்த பேனை கேட்க ஆரம்பித்தது மாதா அக்துப், யா அல்லாஹ் நான் எதை எழுத? இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உக்துப் அல்லதி காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை நீ எழுது என்று அந்த பேனைக்கு உத்தரவிடுகின்றான். அதனால உலகம் முடிகின்ற வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை இவைகள் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லௌஹுல் மஹ்ஃபூத் என்ற பலகையிலே எழுதி வைத்து விட்டான். அல்லது மனிதர்களுக்கு ஏற்படலாம், மிருகங்களுக்கு ஏற்படலாம், பூமியிலே ஏற்படக்கூடிய வானத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒன்றாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில பதிவு செய்து விட்டான்.
இதைத்தான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் க்வப்லி அன் நப்ரஹா இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், பூமியில் ஏற்படக்கூடிய சோதனைகள் அல்லது உங்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இவைகள்ல எந்த ஒன்றும் இல்லா ஃபி கிதாப், அது அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த பலகையில அந்த புத்தகத்தில் எழுதப்படாமல் இல்லை. மின் கப்லி அன் நப்ரஹா, நாம் உங்களை படைப்பதற்கு முன்னால பூமியை படைப்பதற்கு முன்னாலே அவைகளை எழுதி வைத்து விட்டோம். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹும் மீது மிக இலகுவான ஒரு காரியம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அதனால நாம் எல்லோரும் ஈமான் கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அதே மாதிரி வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி, அதாவது விதியை கொண்டும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அவைகளை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருப்பதன் காரணமாக உலகத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக நாம் ஏற்றுக்கொள்ளோனும். இது அல்லாஹ் கதா கதிரல முடிவு செய்த ஒன்று. இந்த அல்லாஹ் கதா கதிரல விதியில முடிவு செய்தது ஒன்று என்று நாம் அதை புரிஞ்சு கொண்டு விட்டோம் என்றால் உலகத்தில் நடக்கூடியது எல்லாமே நமக்கு அது சாதாரணமாகத்தான் தோன்றும். குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த மக்கள் பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்றால் மா ஆத்தாஹுமுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவைகளையும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு கொடுத்த கனிமத் பொருள்களையும் அவர்கள் பொருந்திக் கொண்டு நாம் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹுவே நமக்கு போதுமானவன், அல்லாஹ் மாத்திரமே நம்மை பாதுகாக்க கூடியவன், அல்லாஹுவே நமக்கு போதுமானவன் என்று சொல்லு, வகாலு ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்லி, சயூத்தீன் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலு, மீண்டும் அல்லாஹ் அவனுடைய அருளால் அல்லாஹும் தருவான் அவனுடைய ரசூலும் தருவார் என்று சொல்லிவிட்டு இன்னா இலல்லாஹி ராகிபூன், அல்லாஹுவின் பக்கம் நாம் ஆசை கொள்கின்றோம், அல்லாஹுவின் பக்கம் நாம் விருப்பம் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டால் அது அவர்களுக்கு எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று குர்ஆன்ல சூரா தௌபாவுல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சில நேரங்களில் சில அசம்பாவிதங்கள், சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் அந்த ஒவ்வொரு நேரங்களிலேயும் அந்த ரிதா என்பது அல்லாஹுடைய கதாவை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் நமக்கு வந்துவிட்டது என்றால் உலகத்தில் உள்ள எல்லாமே இலகுவாக ஆகிவிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹீஹான ஹதீஸில் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம், ஹராமான அனைத்தை விட்டும் நீங்க தவிந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், ஹராமான தடுக்கப்பட்டவைகள் இருந்து நீங்கள் தவிந்து கொண்டு விட்டால் தகுன் அபதன்னாஸ், ஆகப்பெரிய வணக்கசாலியாக நீங்க மாறிவிடுவீங்க. அதாவது வணக்கம் செய்வதும் வணக்கம், ஆனால் பாவமான ஹராமானவைகளிலிருந்து நாம் தவிந்து கொள்கின்றோமே அது மிகப்பெரிய வணக்கம். அதெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம், ஹராமானவைகளிலிருந்து நீங்க தவிந்து கொண்டால் தகுன் அபதன்னாஸ், மனிதர்களில் ஆகப்பெரிய வணக்கசாலியாக நீங்க ஆகிவிடுவீங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், வர்த பிமா கசம் அல்லாஹு லக தகுன் அகனன்னாஸ், அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்து விட்டானோ அதை நீங்கள் பொருந்திக் கொண்டால் ஆகப்பெரிய செல்வந்தனாக நீங்க ஆகிவிடுவீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்தாலும், அல்லாஹ் உங்களுக்கு கதா கதிரல எதை முடிவு செய்தாலும் அதை நீங்க மனமாற ஏற்றுக் கொள்ளுங்கள், அதை மனமாற அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், அதை பொருந்திக் கொண்டு விட்டீர்கள் என்றால் தகுன் அகனன்னாஸ், மக்களில் ஆகப்பெரிய ஷீமானாக செல்வந்தன் நீங்க தான்.
பணம் உள்ளவர்களோ, ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களோ, பட்டம் பதவி உள்ளவர்களோ செல்வந்தர்கள் அல்ல. மாற்றமாக அல்லாஹோ எங்களுக்கு எதை பங்கு வைத்தானோ அதை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் தான் ஆகப்பெரிய ஸ்ரீமான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் பொதுவாக நாம் பார்க்கலாம், மக்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்காது. சிலவேளை நினைப்பதில் கொஞ்சம், ஆசைப்பட்டதில் விரும்பியதில் கொஞ்சம் சிறிது கிடைக்கும். அதிகமாக ஆசைப்பட்டதில் விரும்பியதில் அதிகமானவைகள் கிடைக்காமல் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன முடிவுக்கு வரணும்? அல்லாஹ் எனக்கு எழுதினது இவ்வளவுதான், என்னுடைய கதா கதிரல எழுதினது இவ்வளவுதான், என்னுடைய விதியில எனக்காக முடிவு செய்யப்பட்டது இவ்வளவுதான். இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் வந்துவிட்டது என்றால் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறிவிடுவோம். உலகத்தில் நாம் பார்க்கலாம், பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லோருமே அவர்கள் நினைத்த மாதிரி, அவர்கள் விரும்பிய மாதிரி எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக அமையல்ல. உலகத்தில் அதிகமான மனிதர்கள் தன்னுடைய தோட்டம் நல்லதாக இருக்கணும், நல்ல வெள்ளை நிறத்தில் நான் இருக்கணும் என்று பொதுவாக மனிதர்கள் விரும்புவார்கள். ஆனால் பல நல்லவர்களுக்கு அல்லாஹ் கருப்பான, கருப்பு நிற தோற்றத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு மனிதர். சிலர்களுடைய கருத்துப்படி அவர்களை நபி என்றும் கூறுகின்றார்கள், இன்னும் பலர் அவரை வழி என்றும் கூறுகின்றார்கள். குர்ஆனில் அவருடைய பெயரில் ஒரு சூராவை கூட அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கருப்பராக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் மிக பிரபல்யமான ஒரு சஹாபி தான் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நிறத்தால் கருப்பாக இருந்தார்கள். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று எப்பொழுதுமே அவர்கள் ஆதங்கப்பட்டதாக வரலாற்றில் நாம் காண முடியாது. தபிஈன்களில் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமான ஒரு அறிஞர், பெரிய ஒரு ஆலிம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட நேருக்கு நேர் நின்று தர்க்கங்களை செய்தவர். அவரும் ஒரு கருப்பானவராக இருந்தார். ஆனால் தான் கருப்பாக இருக்கிறேன் எப்பொழுதுமே அவர்கள் ஆதங்கப்படல. தபிஈன்கள் ஆக முக்கியமான ஒரு இமாம் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட அல்லாஹ் 6 குறைகளை வைத்திருந்தான். அவர்கள் நிறத்தால் கருப்புடையவர்கள், பார்வையால் ஒரு கண் அது பார்க்க முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மூக்கிலேயும் ஒரு குறை, அவர்களால் நடக்க முடியாமல் ஊனமுற்றவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு அவர்களுடைய உடம்பில் கிட்டத்தட்ட 6 குறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். ஆனால் மிகப்பெரிய அறிஞராக, ஞானியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது. அதனால் நம்முடைய நிறமாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கலாம். ஒரு சிலர் நல்ல உயர்ந்த பட்டங்களில், பதவிகளில், தொழில்களில் இருப்பார்கள். இன்னும் சிலருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த தொழில் இல்லாமல் சாதாரணமான சிறிய சிறிய தொழில்களை கொடுத்திருப்பான். அதையும் அவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும். உலகத்தில் நபிமார்களுக்கு நிகராக யாருமே வந்ததில்லை. ஆனால் அந்த நபிமார்களில் எல்லோருமே ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். ஆடுகள் மேய்ப்பென்பது உயர்ந்த ஒரு தொழில் அல்ல. ஆனால் அழகான, மனிதனை மனிதனாக்கக்கூடிய பல விடயங்களை ஆடுகளை மேய்ப்பதன் மூலம் படித்துக் கொள்ளக்கூடிய, பல பாடங்களை படித்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ஆடு மேய்ப்பது. அதனால் உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுமே ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விவசாயம் செய்திருக்கிறார்கள். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கி அந்த கொள்ளன் வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தச்சு வேலையை செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நபிமார்களில் பலர்களை நாம் பார்க்கலாம். பலர் அநேகமானவர்கள் ஆடுகளை மேய்த்து, இன்னும் பலர் கொள்ள வேலையில, இன்னும் பலர் தச்சு வேலையில, இன்னும் பலர் தையல் அதாவது தேய்க்கக்கூடிய டைலரிங் வேலையில சரித்திரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே செல்லலாம். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலின் மீது, அல்லாஹ் நான் இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு பெரிய ஒரு ரசூல், எனக்கு இந்த தொழிலை தந்து விட்டானே என்று யாரும் சொன்னதாக வரலாறில் காண முடியாது. அதனால நம்முடைய தோற்றமாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் பதவிகளாக இருக்கலாம், ஏன் ஆண்களுக்கு அமைந்திருக்கிற மனைவிமார்களாக இருக்கலாம், பெண்களுக்கு அமைந்திருக்கிற கணவன்மார்களாக இருக்கலாம்,
அந்த மனைவிமார்கள் அவர்களுக்கு அமைந்த கணவனை பொருந்திக் கொண்டால், அந்த கணவன்மார்கள் அவர்களுக்கு அமைந்த மனைவிமார்களை பொருந்திக் கொண்டால், வாழ்க்கையில் உள்ள அநேகமான பிரச்சனைகளுக்கு அங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் இன்று சில நேரங்களில் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்ன, கணவன் சொல்லுவார், உங்களை விட நல்ல ஒரு பெண்ணை நான் எடுத்திருக்கணும், எனக்கு கிடைச்சிருக்கணும். சில வயல மனைவி சொல்வாள், உங்களை விட நல்ல படிச்ச வசதியான ஒரு ஆண் எனக்கு வந்திருக்க கூடாதா என்று கூறுவார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இதனால தான் நிறைய பிரச்சனைகளும் வாய்த்தக்கங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும். எப்பொழுது திருமண ஒப்பந்தம் முடிந்து கணவன் மனைவியும் வாழ ஆரம்பிக்குகின்றார்களோ அந்த நேரத்திலேயே இரண்டு பேரும் முடிவுக்கு வரணும். அல்லாஹுடைய ஏற்பாடு, நான் உங்களோட கணவனாக வரணும் என்று கணவன் சொல்லணும், மனைவி சொல்லணும், அல்லாஹுடைய ஏற்பாடு, நான் உங்களுக்கு மனைவியாக வரவேணும் என்று, அதனால நான் உங்களை கணவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று மனைவியும், நான் உங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று கணவனும் சொல்ல ஆரம்பித்து விட்டால், அந்த நேரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இன்பமாக அமையும். நபிமார்களையும் எடுத்துக் கொள்ளலாம். ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி நல்ல பெண்ணாக இருக்கல்ல, ஹதரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அமைந்த மனைவி நல்ல பெண்ணாக இருக்கல்ல, எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனிலேயே உதாரணமாக இந்த இரண்டு பேர்களுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் பிரசாபிக்குகின்றான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط அதாவது அல்லாஹ்வை நிராகரித்த அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு உதாரணமாக நாம் நூஹ் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களை உங்களுக்கு சொல்லலாம். கானதா தஹத அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹீன், அந்த ரெண்டு பேருமே நம்முடைய ஸாலிஹான நல்ல இரண்டு அடியார்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். ஆனால் ஃபஹானதாஹுமா, அந்த ரெண்டு பேருமே கணவன்மார்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள், மோசடி செய்தார்கள். இரண்டு நபிமார்கள், மிக முக்கியமான நபிமார்கள், மனைவிமார்கள் நல்லவர்களாக அமையல்ல, ஆனாலும் அதையும் அவர்கள், இது அல்லாஹ்வுடைய தெரிவு, அல்லாஹ் எனக்கு விதியில எழுதி வைத்தது, இதை நான் ஏற்றுக்கொள்ளோனும், இதை நான் பொருந்திக் கொள்ளோனும் என்ற அடிப்படையில தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சகோதர நேயர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால உலகத்தில் நாம் வருவதற்கு முன்னால நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். இந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ் ஷரீஃபுல முஸ்லிமில மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவருடைய ஒரு பெண்ணுடைய கர்ப்ப பையில ஒரு இந்திரிய துளி போய் சேர்ந்தவுடன் அந்த கர்ப்ப பைக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டியிருக்கிறான். அந்த மலக்கு சொல்வார், யா ரப்பி நுஸ்துஃபா, யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில ஒரு இந்திரிய துளி வந்திருக்குது, நான் என்ன செய்ய, அதை வைக்கட்டுமா, அதை தூக்கி எரிந்து விடட்டுமா? அல்லாஹ் வெய் என்று சொன்னால் அந்த மலக்கு அதை வைத்து பாதுகாப்பார், அல்லாஹ் எரிய சொன்னால் அது வெளியிலே எரியப்பட்டுவிடும். சில நாட்களுக்கு பின்னால் அந்த இந்திரிய துளி இரத்த கட்டியாக மாறும். இப்பொழுது மீண்டும் அந்த மலக்கு கேட்பார், யா ரப் அலக்கா, ஒரு இரத்த கட்டியாக மாறிவிட்டது, அதை வைக்கவா தூக்கி எரியட்டுமா? அல்லாஹ் உத்தரவிட்டால் வைப்பார், அல்லாஹ் உத்தரவிட்டால் தூக்கி எறிந்து விடுவார். இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் அது முதுகா சதை கட்டியாக மாறும். மீண்டும் அந்த மலக்கு கேட்பார், யா ரப்பி முதுகா, இதோ இந்த இந்திரிய துளி இரத்த கட்டியாக மாறி சதை கட்டியாக மாறிவிட்டது, இதை நான் என்ன செய்ய, அல்லாஹ் வைக்க சொன்னால் அந்த மலக்கு வைப்பார், அல்லாஹ் எடுத்து எரிய சொன்னால் தூக்கி எரிந்து விடுவார் அந்த மலக்கவர். அதனால தான் சில பெண்களுக்கு கட்டி விழுவுது, கட்டி விழுந்தாச்சு என்று சொல்வார்கள். உண்மையில கட்டி விழல்ல, அந்த கட்பப்பைக்கு இந்த சாட்டப்பட்ட மலக்கு அந்த அந்த சதக்கட்டியை தூக்கி எரிந்து விட்டார். ஏன்? அல்லாஹுடைய அனுமதி கிடைக்கல அதை கட்பப்பையிலே வைப்பதற்கு. அதற்கு பின்னால ஒரு தோற்றம் அடைந்ததற்கு பின்னால அந்த குழந்தைக்கு ரூஹ் ஊதப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தைக்கு ஆக முக்கியமான நான்கு விடயங்கள் எழுதப்படுகின்றது. இந்த குழந்தை பாக்கியசாலி
பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா? இந்த குழந்தையுடைய ரிசுக்கை எவ்வளவோ, இந்த குழந்தை செய்யக்கூடிய அமல் நல்ல அமல் என்ன கெட்ட அமல் என்ன, இந்த குழந்தை வாழ்நாள வாழக்கூடிய காலம் எவ்வளவோ, அஜல் எவ்வளவோ, இது அனைத்து பேருக்கும் எழுதப்படுகின்றது. அதனால இவைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் விதியில் எழுதினது நிச்சயமாக நடக்கும், அது நடந்தே தீரும். முழு உலக மக்களும் அதற்கு எதிர்ப்பாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும், அல்லாஹ் நாடியது தான் நடக்கும். உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளோ வைத்தியர்களோ அறிவாளிகளோ நாடுவது எதுவுமே நடக்காது, அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாடுவது தான் நடக்கும். அதனால் இப்பொழுது நாம் பார்க்கலாம், சமீப காலமாக இந்த கொரோனா COVID-19 இந்த வைரசின் மூலமாக நிறைய மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அன்புக்குரியவர்கள், நாங்கள் மிச்சமும் நேசித்தவர்கள், எங்களோட நெருங்கி பழகக்கூடிய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், ஊரில் சேவை செய்யக்கூடிய பலர்களாக இருக்கலாம், மரணித்து விடுகின்றார்களே, அந்த செய்தி கஷ்டமாகத்தான், அந்த செய்தி பாரமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நாம் மொமின் என்ற அடிப்படையில் இது அல்லாஹ் கதால முடிவு செய்தது. இவர் மரணித்தவர் உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே, இப்பொழுது மரணித்து இந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே அவர் அவருடைய தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். இவர் உலகத்தில் எத்தனை வருடம் வாழுவார், இவர் எவ்வளவு உணவை சாப்பிடுவார், இவர் என்னென்ன வேலைகளை செய்வார், என்ன நலவு எந்த கெடுதியை செய்வார், இவருடைய ரிசுக்கு இவருடைய உணவுகள் என்னென்ன, எந்த அளவுக்கு எந்த அவனுடைய மரணம் தேடுவதை போன்று அவனுடைய ரிசுக்கும் அவனை துரத்தி துரத்தி செல்லும். சில நேரங்களில் எங்களுடைய ரிசுக்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறியாமல், நாம் தெரியாமல், நாம் தேடாமல் சில நேரங்களில் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மரணம், உங்களுடைய அஜல் உங்களை தேடுவதை போன்று உங்களுடைய ரிசுக்கும் வந்து தேடும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் மிச்சம் பயங்கரமான சோதனையான ஒரு காலம். இந்த கொரோனாவுடைய ஆரம்பத்தில் இருந்ததை போன்று அல்ல, சமீப காலமாக பல வாரங்களாக எங்களோட நாட்டில் வரக்கூடிய கணக்கின்படி ஒரு நாளைக்கு 200 மேற்பட்டவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களில் ஒவ்வொரு நாளும் 30 பேர், 35 பேர், 40 பேர் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது, அதை வந்தால் நிச்சயமாக அவர் மரணிக்கத்தான் வேணும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய நாட்டில் இதனுடைய திரிபு, இந்த டெல்டாவுடைய திரிபு ரொம்ப வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லோரும் கூடுதலாக எச்சரிக்கையுடன் இருக்கணும், பாதுகாப்புடன் இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எச்சரிக்கையாக இருக்கும்படி இது குரானிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு குதூ ஹிதரக்கும், ஈமான் கொண்டவர்களே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி நோய்களுடைய நேரத்தில் அந்த முன்னெச்சரிக்கை, முன் ஏற்பாடு, பாதுகாப்பு விடயங்களை எடுக்கும்படி நம்முடைய குர்ஆனிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நோயுள்ளவர் எந்தெந்த விடயங்களை செய்யலாம், எந்தெந்த விடயங்களை செய்யக்கூடாது, எதை உண்ணலாம், எதை உண்டக்கூடாது, என்னென்ன விடயங்கள் தவிந்து கொள்ளணும் என்று நம்முடைய ஷரியாவுல நிறைய வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலும் பல இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதனால முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு, இது நம்முடைய ஷரியாவில் உள்ளதொன்று தான். எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃபுல வருது, ஹதரத் உம்முல் முன்தீர் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு நபி அவர்கள் செல்கிறார்கள். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டில் ஒரு பேரீத்த கொலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதால நபி அவர்கள் எடுத்து எடுத்து அதை பீத்து பீத்து சாப்பிட ஆரம்பிக்குகின்றார்கள். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹும் சாப்பிட ஆரம்பித்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அலி நீங்க சாப்பிடாதீங்க,
இப்பதான் நீங்கள் காய்ச்சல் போன்ற ஒரு நோயிலிருந்து சுகமாக இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த பேரி தப்பளம் உங்களோட உடலுக்கு ஒத்து வராது, நீங்க சாப்பிடாதீங்க. ஹதரத் உம்முல் முந்திர் ரதியல்லாஹு கூறுகிறார்கள், ரதியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் கோதுமையால ஒரு கஞ்சி போன்ற ஒரு பதார்த்தத்தை, ஒரு உணவு பண்டத்தை செய்து ஹதரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அலி நீங்க இதிலிருந்து சாப்பிடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மருமகன் அல்லாஹ் நாடினே தான் நடக்கும், நீங்க பரவாயில்ல வேண்டியதை சாப்பிடுங்க விட்டார்களா என்றால் இல்ல. தன்னுடைய மருமகன் நீங்க பேணிதலாக இருக்கணும், பத்தியமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், வைத்தியம் செய்வதற்கும் நமக்கு அனுமதி இருக்குது. ஹதரத்து சாது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நபி அவர்கள் அவர்களை நோய் விசாரிக்க வந்த நேரத்தில் சொன்னார்கள், சாத் நீங்க ஹாரிஸ் புனு கல்தான் சொல்லக்கூடியவர்கிட்ட போய் வைத்தியம் செய்யுங்க. நபி அவர்கள் வைத்தியருடைய பெயரை சொல்லி அவர்களிடத்துல போய் நீங்க வைத்தியம் செய்யுங்கன்னு கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த வைரஸிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய உலமாக்கள், நம்முடைய நாட்டில் உள்ள வைத்தியர்கள், முழு உலகத்தில் உள்ள வைத்தியர்கள் என்னென்ன வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அவைகளை நாம் எடுக்க வேண்டும். அந்த இன்ஜெக்ஷனையும் நாம் அடித்துக் கொள்ளலாம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் இதை அடித்துக் கொள்ளலாம் என்ற அனுமதியை பல மாதங்களுக்கு முன்னால் பத்துவாவாக கொடுத்திருக்கின்றது. அதனால இந்த நோயிலிருந்து ஓரளவாவது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன முன்னெச்சரிக்கை விடயங்கள் பாதுகாப்புத்துறையின் மூலமாக, வைத்தியர்களின் மூலமாக, அறிஞர்கள் மூலமாக நமக்கு எது முன்வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை கொஞ்சம் கவனமாக நாங்கள் மேற்கொள்வோம். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தணும். இன்று நாங்கள் பார்க்கலாம், நாம் கேள்விப்படக்கூடிய மட்டில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் 10-12 வீதம் இஸ்லாமியர்கள். ஆனால் மரணிக்கக்கூடியவர்களுடைய தொகை கிட்டத்தட்ட 25-30 வீதம் இஸ்லாமியர்கள், அல்லது 20-25 வீதம் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குகின்றது. இதற்குரிய காரணம், ஒரு சில நம்முடைய சகோதரர்கள் பாராமுகமாக கவலையீனமாக இருக்கிறார்கள். எனக்கு வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருக்க முடியாது, எவ்வளவு நேரத்துக்குத்தான் இருப்பேன், எவ்வளவு காலத்திற்குத்தான் இருப்பேன், நான் வீட்டுக்குள்ள தனிமையில் இருந்திருந்து என்ன செய்ய சொல்லி வெளியில வருகிறார்கள். முகக்கவசம் அதில் அணிவதிலே கொஞ்சம் கவனையினமாக இருக்கிறார்கள். சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த இடைவெளியை பேணுவதில் கவனையினமாக இருக்கிறார்கள். மக்கள் உள்ள இடங்களில் இடைவெளி இல்லாமல் நெருங்கி பழகுகின்றார்கள், பேசுகின்றார்கள். அதனால ரொம்ப வேகமாக இந்த வைரஸ் நம்முடைய நாட்டில் பரவி கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த இடத்துல நான் ரொம்ப வினயமாக கேட்கின்றேன், இந்த கொரோனா வைரசின் மூலமாக மரணித்தவர்களுடைய அந்த பட்டியலை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். யாருக்காவது பாசிட்டிவ் என்ற அந்த அடையாளம் வந்துவிட்டது என்றால் அவர் வைத்தியசாலைக்கு போனவுடன் அங்கே தனிமைப்படுத்தப்படுகின்றார். ஆனால் அங்குள்ள அந்த தாதிமார்கள், நர்ஸ்மார்கள் தன்னுடைய உயிரையும் பயணம் பணையம் வைத்து அவர்களுக்கு வைத்திய சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வைத்தியர்களும் செல்கின்றார்கள், அந்த தாதிமார்களும் செல்கின்றார்கள். ஆனால் இந்த மனிதன் படக்கூடிய பாட்டை பாருங்க, ஒரு நோய் இல்ல, காய்ச்சலும் வருகின்றது, தலைப்பாரமும் வருகின்றது, கைகால் அவர்களுடைய உடம்புடைய ஜாயிண்ட்களுடைய வலி, அவர்களுடைய வாயில டேஸ்ட் இல்ல, அவர்களுடைய முகத்து அதாவது மூக்கால அத வாசனையை நுகர முடியாத, பல நாட்களுக்கு வாசனையும் தெரிவதில்லை, டேஸ்டும் தெரிவதில்லை, ஒரு பக்கத்துல தலைப்பாரம், இன்னொரு பக்கத்துல காய்ச்சல், மற்றொரு முனையில முழு உடம்பும் வலி, அதை விட மூச்செடுக்க சிரமப்படக்கூடிய நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், மூச்சு விடுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள். ஆனால் இந்த வைரஸ் அல்லாத நேரமாக இருந்தால் அவருடன் எவ்வளவு பேர் நெருங்கி இருப்பாங்க. ஒரு ஆணா இருந்தா அவருடைய மனைவி இருப்பாங்க, மகள்மார்கள் இருப்பாங்க, மகன்மார்கள் இருப்பாங்க, பேரன் பேத்திகள் இருப்பாங்க. ஆனா யாரும் கிட்டே செல்லவும் முடியாது, அவருக்கு சமீபத்தில் செல்லவும் முடியாது. கடைசி நேரத்தில் அவர் விரும்புவார், என்னுடைய மனைவி மகன்மார்கிட்ட ஏதாவது சொல்லணும்,
ஆனால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை. அவர்களுக்கு ஏதாவது விருப்பமான உணவோ விருப்பமான பானத்தை கொடுக்கணும் என்று விரும்புவாங்க, ஆனால் கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பங்களும் இல்லை. ஏன்? அவர்கள் பாசிட்டிவ் என்று சொன்னால் அந்த தாதிமார்களோ அந்த வைத்தியர்களோ அவசரமாக செல்ல முடியாது. அவர்கள் தேவையான அந்த முழு கிட்டையும் பாதுகாப்புக்குரிய அந்த முழு உடலையும் மறைத்துக் கொண்டு தான் செல்கின்றார்கள். அவ்வாறு சென்றும் அவர்களுக்கு தேவையானது, அதே மாதிரி கிளீன் பண்ணக்கூடியவர்கள் அங்கே சென்று கிளீன் பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த வைரஸின் மூலமாக அவர் மரணித்து விடுகின்றார். அதற்கு பின்னால முறைப்படி அவருடைய ஜனாசா குளிப்பாட்ட முடியாது, அவரை தொழுவிக்க முடியாது, அவர் அவருடைய ஊருடைய மையவாடியில் அடக்கவும் முடியாது. சாதாரணமான நேரம் அந்த அவருடைய ஜனாசாவில் எத்தனை ஆயிரம் பேர், அவருடைய ஜனாசாவில் ஆணுடைய பெண்ணுடைய ஜனாசாவில் எத்தனை ஆயிரம் பேர். சில நேரத்தில் இவருக்கு பாசிட்டிவ் என்றால் இவருடைய மனைவியை செக் பண்ணி மனைவியையும் தனிமைப்படுத்தல், மகனை செக் பண்ணி மகனையும் தனிமைப்படுத்தல். இப்பொழுது மகனுக்கு கூட வாப்பாவுடைய ஜனாசாவுல கலந்து கொள்ள முடியாத கட்டம், வாப்பாவுடைய ஜனாசா தொழுகையை தொழ முடியாத ஒரு கட்டம், அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு கபரிஸ்தானம் செல்வதற்குரிய சந்தர்ப்பம் கூட இல்லை. இந்த மாதிரி நாம் எத்தனை சம்பவங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளம் வயது ஆண்கள் மரணிக்குகின்றார்கள், அவர்களுடைய பெண்கள் இத்தால் இருக்கின்றார்கள். சில வேளை மனைவி இத்தாவுல அந்த இத்தால் இருக்கக்கூடிய தாயை மகன் பார்க்க முடியாது, மகள் பார்க்க முடியாது. ஏன்? அந்த தாய் அவ பாசிட்டிவாக இருக்கிறார், அதனால் அவளுக்கு பக்கத்தில் மகனும் போகக்கூடாது அல்லது மகளும் செல்லக்கூடாது என்று இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவ்வாறு எத்துணை வகையான சிரமங்கள், ஏன் இந்த சிரமங்கள் ஏற்படுகின்றது? ஏன் நாம் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே முன் எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருந்தால் 4 மாதம் அந்த பெண்மணி இத்தாவில் இருக்கணும், இவ்வளவு காலம் தன்னுடைய மனைவியை குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்த இளம் வயது 30 வயது 35 வயது 40 வயது அந்த கணவன் மரணித்து விட்டார், அவருக்கு எத்தனையோ குழந்தைகள், அவர்களுடைய தேவைகள் எதிர்காலத்தில் என்னவாகும் என்று பலவிதமான சிக்கலுடைய நேரத்தில் கூட அந்த மனைவிக்கு ஆறுதல் சொல்ல மகன் கிட்ட போக முடியாது, தாய்க்கு ஹிதும செய்ய மகள் கிட்ட போக முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு ரொம்பவும் சங்கடமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சபப் என்ற அடிப்படையில தேவையான முன்னேற்பாடுகளை செய்யணும். அந்த இன்ஜெக்ஷன்களையும் நாம் அடித்துக் கொள்ளணும். அடித்துக் கொள்வது ஆக நல்லது. தேவையான அதே மாதிரி நாட்டு மருந்து, அது கொத்தமல்லியாக இருக்கலாம், இஞ்சியாக இருக்கலாம், கருஞ்சி ரகமாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், இதெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்ததல்லவா. நபியுடைய ஹதீஸ் அலைக்கும் பிஷிஃபாயின், சுகம் தரக்கூடிய இரண்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல் குர்ஆன் வல் அசல். ஒன்று குர்ஆனை பற்றி பிடிங்க, இன்னொன்று தேனை பற்றி பிடிங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ்ல நபியுடைய பொய் பொய்யாக முடியாது. நானும் நீங்களும் பேசுவதில் சிலவேல பொய்யாகலாம், ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 100, 100, 1000 உண்மை. அதனால் அவர்கள் சொன்ன எத்தனையோ நாட்டு மருந்து வகைகள் இருக்குது, கருஞ்சீரகமாக இருக்கலாம், அதே போன்று இன்னும் பல நாட்டு மருந்து வகைகளாக இருக்கலாம், அவைகளையும் நாம் குடித்துக் கொள்வோம், அவைகளிலும் நாம் கொஞ்சம் அலட்சியம் செய்யாமல் இருப்போம். இந்த நேரத்தில் நான் ரொம்ப வினயமாக கேட்டுக் கொள்வது இளைஞர்கள் வாலிபர்கள், உங்களுக்கு கூட வீட்டிலே கேளா, எனக்கு வீட்டில் இருந்தா போர், எனக்கு வீட்டில் இருந்தா கஷ்டம், அதனால் அன்று செலவேல நீங்க வெளியில வருகிறீர்கள், வெளியில போய் சில நேரத்தில் உங்களின் மூலமாக வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த உங்களோட தாய், உங்களோட தந்தை, உங்களோட உமுமா, உங்களோட அப்பா, உங்களோட மூத்த சகோதரிகள், உங்களோட மூத்த சகோதரிகளுக்கு தொட்டு விடலாம், அதன் மூலம் முழு குடும்பமும் சிரமப்படுவார்கள். அதனால விசேஷமாக இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், மூத்தவர்களுடைய அறிவுரையை நீங்க மதியுங்க, அவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை தயவு செய்து கேட்டுக் கொள்ளுங்க. அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் புத்திமதிகள் சும்மா தேவையில்லாததல்ல, அவர்களும் கடந்த 40-50 வருடம் உலகத்தில் வாழ்ந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் பல அனுபவங்களை பெற்று தான் கூறுகின்றார்கள். அதனால விசேஷமாக பயங்கரமான காலகட்டம், இந்த கதாகதரை நாம் ஏற்றுக்கொள்வோம், இது எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹுடைய ஏற்பாடு, நாம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் இதை முடிவு செய்து விட்டான் இவ்வாறு நடக்கும் என்று. ஆனால் சபப் என்ற ரீதியில்
காரண காரியங்களுடன் சேர்த்துத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கின்றான். அதனால என்னென்ன முறையில் நாம் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த காலத்தில் கூறப்படுகின்றதோ அவைகளை செய்வதுடன் ஆன்மீக துறையிலேயும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் கொரோனா வைரசுடைய ஆரம்பம். இப்பத்தான் ஒரே ஒரு ஜனாசா, ரெண்டே ரெண்டு ஜனாசா நாட்டில், ஆனால் முழு நாட்டிலேயும் நாங்கள் குனு தோதினோம், ஐங்கால தொழுகைகள்ல குனு தோதினோம், பல நேரங்களில் சுன்னத்தான நஃபலால நோன்புகளை பிடித்தோம், மஸ்ஜிதில் எத்தனையோ வகையான வணக்கங்களை செய்தோம். ஆனால் இப்பொழுது மஸ்ஜிதிலேயும் ஒன்று சேர முடியாது, ஜும்மாவுடைய தொழுகையும் இல்லை, ஜமாத்துடைய தொழுகையும் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோருமே வீட்டுக்குள் அடங்கி இருக்குகின்றோம். ஆனால் வீட்டுக்குள் அடங்கி எங்களால் செய்ய முடியுமான துஆக்களில் ஈடுபடலாம், ஆன்மீகத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்தலாம். இந்த துஆ என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். தயவு செய்து யாரும் துஆவை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், இபாதல்லாஹ் அலைக்கும் பித்துஆ, துஆவை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஃபைன்ன துஆ தன்ஃபஉ மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில், அதாவது உலகத்திற்கு வந்த ஆபத், உலகத்திற்கு வராத ஆபத்திலிருந்து இந்த துஆ உங்களுக்கு லாபத்தை தரும், பிரயோஜனத்தை தரும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால துஆவுல கூடுதலாக ஈடுபடுவோம். நம்முடைய இலங்கையில் உள்ள நாங்கள் 2 மில்லியன் 20 லட்சம் பேரில் அதிகமானவர்கள் அல்லாஹ் துஆ கபூல் செய்யக்கூடிய நேரத்தில், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில், இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில், வெள்ளிக்கிழமை மாலையில மஹ்ரிபுடைய நேரத்தில், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால, அல்லது சலாத்துல் ஹாஜா போன்ற தொழுகைகளை தொழுது விசேஷமாக அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். அதே மாதிரி தான தர்மங்களை செய்வோம். நபியுடைய ஹதீஸ், ஹஸ்னு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, ஜகாத்தை கொண்டு கூட பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, சதகா தர்மத்தை கொண்டு உங்களோட நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யுங்க. அதனால தர்மங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலங்களில் எங்களுடைய நாட்டில் உள்ள பல தனவந்தர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தர்மத்துடைய தேவை இருக்குது. நாம் நம்முடைய வீடுகளுக்கு உலர் உணவு 2 கிழமை 3 கிழமை கேஃபி போடுகிறார்கள். நம்முடைய வீட்டுக்கு 10,000 15,000 பொறுமதியான உலர் உணவு பொதிகளை வாங்கும் போது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு பொதிய வாங்குவோம், ஒரு 2,000 ரூபாய் பொறுமதியான ஒரு 4-5 பொதிகளை வாங்குவோம், அக்கம் பக்கத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுப்போம். இப்பொழுது ஆக்சிஜனுக்கு கூட பல நோயாளிகள் கஷ்டப்படுகின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி, அவர்களுடைய ஆக்சிஜனுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், அவர்களுக்கு உலர் உணவுகளை கொடுக்கலாம், அவர்களுக்கு பணத்தால உதவி செய்யலாம், அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம். இந்த அடிப்படையில் சதகாவின் மூலமாக, துஆவின் மூலமாக, ஜிக்ர்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நீங்க வைத்தியம் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருப்பதின் காரணமாக குர்ஆன் ஓதுவோம், ஓதி அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், துஆக்களை செய்து அவர்களுடைய பெயர்களை சொல்லி எல்லார் ஒட்டுமொத்தம் முழு இலங்கையில மட்டுமல்ல முழு உலகத்திலிருந்து இந்த பயங்கரமான நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வால மட்டும் தாங்க முடியும். உலகத்தில் உள்ள வேற யாராலும் எந்த திட்டத்தை தீட்டினாலும், எந்த மருந்து, எந்த இன்ஜெக்ஷன், எந்த மாத்திரை எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவாலும் யாராலும் எதையும் செய்ய முடியாது. அதனால் அந்த அல்லாஹ்வை நம்புவோம், அந்த அல்லாஹ்ட்ட இன்னா இலல்லாஹ் ராகிபூன், அல்லாஹ்வின் பக்கம் ஆசைப்படுவோம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், அல்லாஹ்ட்ட கெஞ்சுவோம், அல்லாஹ்ட்ட கதறி அழுதழுது துஆ செய்வோம். நமக்கு கஷ்டமான வேலைகளை அமல்களை செய்து அல்லாஹ்ட்ட கேட்போம். சிலர்களுக்கு பணத்தால கொடுப்பது லேசி, உடலால் அமல் செய்வது கஷ்டம், அவர்கள் உடலால செய்யணும். சிலர்களுக்கு நஃபுல் நோன்பு பிடிப்பது கஷ்டம், அவர்கள் நஃபுல் நோன்புகளை பிடித்து கேட்கலாம். ஏழை மக்கள் அவர்கள்ட்ட பணம் இல்லை, ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து அதை வைத்து அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். ஆக எந்த அமல் எங்களுக்கு, எந்த நல்ல காரியம் சிரமமோ அந்த
இந்த சிரமமானதை செய்து அதை வீட்டு அல்லாட்ட நாங்க கேட்டோம்டா. இந்த பயங்கரமான சோதனைகள் இருந்து நிச்சயமாக அல்லா எங்களை பாதுகாப்பான். அதுல நாங்க யாரும் நிராசையாகற அல்ல, நாங்க யாரும் மனமுடைந்து போறதில்லை. அல்லாவுடைய கதா, அல்லாவுடைய கதர், அவன் எதை முடிவு செய்தானோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அல்லா எங்களை எல்லோரையுமே பாதுகாக்க வேண்டும் என்று விசேஷமாக நாங்க துவா செய்வோம். யார் யார் எங்களை விட்டும் தெரிந்து மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக துவா செய்வோம். ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக இந்த நாட்டிலிருந்து, முழு உலகத்திலிருந்து, இந்த வைரஸ் பரவுதல் இருந்து, இதனுடைய தாக்கல் இருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த நோயால மரணித்தார்களோ அவருடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. யார் யார் மரணித்து தன்னுடைய மனைவி மக்களை விட்டுவிட்டு சென்றார்களோ யா அல்லாஹ் அவர்களை நீயே பொறுப்பெடுப்பாயாக. இந்த நோயால யார் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களை உன்னால மாத்திரம் தான் சுகப்படுத்த முடியும், அவர்களுக்கு உன்னால் மாத்திரம் தான் இலகுவை கொடுக்க முடியும் யா அல்லாஹ். அவர்களை இந்த பயங்கரமான நோயிலிருந்து அவர்களை சுகப்படுத்தி, நோயை இலகுவாக்கி, அவர்கள் எவ்வாறு நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார்களோ அதே ஆரோக்கியத்துடன் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வரக்கு உதவி செய்வாயாக. ரப்பிய ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திடுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.